ஒரு அசைவத்தினால கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, பால் முட்டை வெங்காயத்தினால இன்ஃபெர்டிலிட்டி வருது. இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டு, பிரீத்லெஸ்னஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து அந்த கொத்தவரங்காயை இப்படி மென்று சாப்பிடவே சரியாகும். நம்மளுடைய சமையல் முறை எப்படி இருக்குன்னா, எந்த காய்கறிகளுடைய ஒரிஜினல் நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்காத மாதிரி தான் நம்ம சமைச்சிட்ருக்குறோம். இப்போ கேன்சருக்கு வந்து இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்தால் இத்தனை மாதத்தில் சரியாகும் அப்படின்னு ஏதாவது வேலிடிட்டி நம்ம கொடுக்க முடியுங்களா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான காய்கறிகளை நம்ம சொல்கிறோம். இப்போ சுகர் பேஷண்ட்டாக நடந்து போகிறப்ப காலை என்ன பட்டுச்சுன்னு தெரியாது, புண்ணாகி காலை எடுக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் பச்சை மிளகா. இந்த யூரினரி சிஸ்டத்துக்கே பல பிரச்சனைகள் ஏற்படுத்து இந்த முட்டை. உலகத்தில் எந்த வியாதி வந்தாலுமே இந்த மூணையும் நான் சொல்கிறத ஒரு வாரம் பண்ணாலே உங்கள் பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இது கேரண்டி, நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஹாய் படிஸ், இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் உப்புளிப்பாளையத்தில் இருக்கிற வெஜிடபிள் கிளினிக்கில் தான் இருக்கிறேன். நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் மருந்து மாத்திரை இல்லாமல் வெறும் 12 காய்கறிகளை வச்சே நோய்களை குணப்படுத்துகிறாரு. அவர்கிட்ட எப்படி அதை குணப்படுத்துறாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் வி லாகர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? அருமையாக சிறப்பாக இருக்கிறேன். சிறப்பாக இருக்கீங்க, ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. ஆமாம், இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு உங்களை பற்றியே ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்லிடுங்க சார், அப்புறம் நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம் சார். ஸோ என்னோடய பேர் பி கே அருண் பிரகாஷ், யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறையினுடைய நிறுவனர். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, காய்கறிகளை கொண்டு எல்லா விதமான ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லா விதமான நோய்களையும் சரிப்படுத்துகிறோம். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் ஒருத்தர் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறையை மாற்று தான் நம்முடைய அடிப்படை நோக்கம். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இதில் ஆரம்ப காலகட்டத்தில் சில புரிதல் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருந்தது. இப்போ அதை செயல்படுத்துகிற லெவலுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, மக்களுக்கு மக்களே புரிதலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? இப்போ இது வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இதுக்குள்ளே இந்த கிளினிக் வைக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? முதல்ல நம்ம வந்து ஆயுர்வேதா தான் நம்ம சஜஷன் பண்ணிகிட்ருந்தோம், ஆயுர்வேதா மெடிசன்ஸ் தான் கொடுத்துட்ருந்தோம். அந்த ஆயுர்வேதா மெடிசன் வேலை செய்கிறதுக்காக, அது இன்னும் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆகணும், இன்னும் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டயட் சொல்லிவிட்டு, இந்த டயட்டு எடுத்த பிறகு இந்த மெடிசன் சாப்பிடுங்க, இந்த டயட்டுக்கு முன்னாடி இந்த மெடிசன் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு மெடிசனை வந்து உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகத்தான் இந்த டயட் சொன்னது. இந்த டயட் எதுக்குன்னா, அவங்க இப்போ சாப்பிட்ற மருந்து வேலை செய்யணும். இதுதான் உண்மையிலே என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. சரிங்க சார். அவங்க ஃபுட்டே தப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற மருந்து வேலை செய்யலை, அப்போ கொஞ்சம் டயட்டில் சேஞ்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி இதில் விஷயம் என்ன அப்படின்னு, நம்மக்கிட்ட வந்துட்டு போயிட்டுருக்கிற பேஷண்ட்டு இந்த டயட்டு ப்ளஸ் மெடிசன் இதை எடுத்து பிறகு ஒரு மாதம் 2 மாதம் கழித்து பார்த்தா நம்ம கிளினிக்கில் பேஷண்ட்டுடைய நம்பர் ஆஃப் பேஷண்ட் வந்து குறைஞ்சிட்டாங்க. யாருமே வரலை. எதனால் சார்? எதனால் வரலைன்னா, இதுதான் எனக்கே புரியல, ஏன் நல்லதாக தானே சொன்னோம், ஏன் இவங்களாம் வரலை அப்படின்னா, நிறைய புதுசாக நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க அப்படின்றப்ப எனக்கு இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. சரி, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காய்கறிலாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க அப்படின்னாங்க. மருந்தெல்லாம் இந்த 1 மாதம் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த காய்கறி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுலேயே நல்லா ஆயிடுச்சாமே, அதான் நாங்களும் வந்திருக்கிறோம். எந்தெந்த நோய் சார் நல்லா இருந்திருக்கு? அது அவங்க எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் நம்ம கொடுத்து தான் இருக்கிறோம். பேசிக்காக கோர் கண்டென்ட் என்ன அப்படின்னா, அவங்க எடுக்கிற அந்த டயட்லேயே அவங்களுக்கு சரியாயிடுச்சு, அதனால் நம்மக்கிட்ட வர்றதே நிறுத்திட்டு வேற ஒருத்தரை ரெஃபரன்ஷியல் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தரை வச்சு, லா இண்டஸ்ட்ரியில் ஒருத்தரை வச்சு அப்படியே ஓட்டுவாங்க. பட் நமக்கு பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் வந்தது பிடிச்சிக்கிட்டே வந்துடுறாங்க. ஆமாம், இதில் வந்து முதல்ல ஆச்சரியப்பட்ட நபர் நான் தான்.
ஏன்னா காய்கறி வேலை செய்யுங்கிறது எனக்கே தெரியாது. உண்மையிலே நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன், நான் வந்து மெடிக்கேஷனுக்காக தான் வந்து ஒரு டயட் சொன்னேன். இந்த டயட்டே ஓவர் ரூல் பண்ணி வரும் அப்படிங்கிறது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அது நடந்தது ஃபர்ஸ்ட் நீங்களே அது பண்ணி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. ப்ராப்ளத்துக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க சார்? சி பொதுவாக வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் மூலமாக தான் நம்ம இதை மாறணும். அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு திதி வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த மாதிரி காய்கறிலாம் வச்சு நடந்தது. அப்போ நான் கேட்டேன் ஐயர்கிட்ட, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையே அப்படிங்கிறப்போ, அந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க இது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புதுசாக நம்மெல்லாம் இதெல்லாம் செய்கிறதே இல்லையே, ஒரு சில காயெல்லாம் அது எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது இப்போ எல்லாருக்கும் ஜனரஞ்சகமாக தெரியுது. நான் சொல்கிறது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருக்குன்னே நிறைய பேருக்கு எனக்கே தெரியாது. அப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்த காலம் சார் அது, அதனால் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் விசாரிச்சுட்டு அப்புறம் அந்த அந்த ஈவெண்ட் முடிஞ்சுது. அந்த வீட்டில் இருந்த அந்த பூஜை முடிஞ்ச பிறகு நான் இந்த யோசிச்சு இந்த காய்கறியில் என்ன வேலை செய்யும். ஆக்சுவலாக நான் அந்த டைமில் நான் தேடிட்டு இருந்தேன் எந்த டயட் பெஸ்ட்டு அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ, அப்போ நான் ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணேன், அப்புறம் கீரை வகைகள் ட்ரை பண்ணேன், அப்புறம் ஏன் இந்த காய்கறி இதையும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு இதில் தான் ட்ரை பண்ணோம். அப்போது காய்கறியிலேயே வந்து கேரட்டு, நமக்கு தெரிஞ்ச பீட்ரூட்டு, முட்டைக்கோசு கால் இதுதான் நமக்கு தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஒரு புது ஓப்பனிங் எனக்கு கிடச்சிது. அப்புறம் நான் இந்த காய்கறி ஏன் நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் முதல்ல வெள்ளை பூசணிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஒவ்வொரு காயாக வந்து நான் இதை நான் முதல்ல சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற எல்லா காய்கறிகளையுமே நான் முதல்ல வாங்கிட்டு வந்து பச்சையாக சாப்பிட்டு பார்த்து பச்சையாக தான் சாப்பிட்டேன். ஆமாம், அப்படி சாப்பிட்டு பார்த்து அதோட பெனிஃபிட் அடுத்தவங்களுக்கு சொல்லி அப்படி இப்படி தான் வந்து வந்திருக்கு. முதல்ல இதை உலகத்தில் கன்சியூம் பண்ண மனுஷன் நான் தான், நீங்கள் தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி அதனுடைய இது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நிறைய நிறைய காய்கறியுடைய சுவை என்னங்கிறது யாருக்கு தெரியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த காய்கறி சுவை இது அப்படின்னு, அது வந்து நீங்கள் சமைச்ச பிறகுதான் அந்த சுவை இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன சுவைன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம நாக்குக்கும் அந்த சுவைக்கும் எந்த விதமான கான்டாக்டும் இல்லை. இப்படி சாப்பிட்றப்ப தான் அதனுடைய சுவை, அதனுடைய ஆரோக்கியம், இது என்ன பண்ணுதுங்கிறது நமக்கு. நான் இப்போ ஒவ்வொரு காய்கறிகளுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒரு சுவை இருக்குது. அது உடம்புல என்ன பண்ணுதுன்னு நான் காய்கறி சாப்பிட்டுட்டு பேசாமல் தியானத்தில் உட்காந்துடுறப்போ அது என்னென்ன என் பாடியில் என்ன எஃபெக்ட் ஆகுது நான் அப்சர்வ் பண்ணுறேன். அந்த அப்சர்வேஷனில் கிடைச்சதை தான் நான் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு நெட்டில் கிடச்சி டவுன்லோட் பண்ணி ஏதோ புக்ஸு படித்து அப்படி கிடைக்கல. எனக்கு நான் ஒவ்வொரு காயும் ஈவன் புக்ஸில் கூட இல்லை, சித்தா ஆயுர்வேத புக்ஸில் கூட இந்த காய்கறியை பற்றி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ரெண்டு லைன் இருக்கு, அவ்வளோ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் பர்சனலாக சாப்பிட்டு என்னுடைய ஃபிசிக்கலில் என்னென்ன சேஞ்சஸ் வருது, மாற்றங்கள் இதனால் வருதுன்னு பார்த்துட்டு அந்த மாற்றத்தை பிறருக்கும் இதே மாதிரி ஏற்படுதான்னு பார்த்துட்டு அப்படி ஒவ்வொன்றா தான் நம்ம வந்து பண்ணோம். எந்தெந்த காய்கறிகள் சாப்பிட்டீங்க சார், அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது சொல்ல முடியுங்களா? எல்லா காய்கறிகளுமே எடுக்கிறப்ப அதுக்குண்டான மாற்றம் ஏற்படும். இப்போ நம்ம முக்கியமாக 12 காய்கறிகள் தான் சொல்லிகிட்ருக்குறோம். வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், அரசாணிக்காய், கோவக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம், வெண்டைக்காய், வாழைக்காய், இப்படி 12 காய்கறிகள் எல்லாமே நான் பச்சையாக சாப்பிட்ருக்குறேன். இதெல்லாம் என்ன என்ன வேலை செய்யும்னு தெரியும். யாராவது வேலை செய்யலைன்னு சொன்னால் நான் அது ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அது வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். அவங்க போய் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு காய் என்ன வேலை செய்யுங்கிறது சொல்லுங்க. பொதுவாக இந்த கொத்தவரங்காயோடைய பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்க. இந்த கொத்தவரங்காய் நீங்கள் மென்று சாப்பிட்றப்பவே உங்களுடைய உடம்புல இருக்க எல்லா நர்வஸ் சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகிடும். உங்கள் பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கும். பாடி டெம்பரேச்சர் கரெக்டாகும். பாடியுடைய ஹோமியோஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க, அதுவும் அருமையாக இருக்கும். இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டு, பிரீத்லெஸ்னஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து அந்த கொத்தவரங்காயை இப்படி மென்று சாப்பிடவே சரியாகும். நீங்கள் ஒன்றும் அதுக்காக வந்து முயற்சியெலாம் பண்ண வேணாம். அது சும்மா சாப்பிடவே இந்த கொரோனாவுக்கு வந்து இந்த கொத்தவரங்காய் 4 காய் மென்று சாப்பிட்டு நிறையா பேர் நல்லா இருக்கிறாங்க. சும்மா மென்று சாப்பிட்டே நல்லா இருக்கிறாங்க. பல்லு இல்லை எங்களால் முடியாதுன்னா அவங்கள ஜூஸ் போட சொல்லுவோம். பட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இந்த 12 காய்கறிகளிலுமே வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இமீடியட் ரிசல்ட் கொடுக்கறது கொத்தவரங்காய். பட் அந்த கொத்தவரங்காயை சாப்பிட்டா கேஸ் ட்ரபுள் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கேஸ் ட்ரபுள் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கேஸ் ட்ரபுள் இருக்குது, இதுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால்
அவங்களுக்கே நாங்கள் கொத்த வரங்க சஜஷன் பண்ணுறோம். இது மென்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மென்று சாப்பிட்டு 10 நிமிஷத்தில் அவங்க கேஸ் டபுள் சரி ஆகுது. எது பிடிமானங்கள் இருக்குதோ அது விடுபட்டு போகுது. அப்போ ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த கொத்த வரங்காயை என்ன பண்ணுறாங்க, அதை காய போட்டு வத்தலாக்கி மோர் மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து சாப்பிட்டா அது என்ன வேலை செய்யுமோ அதுக்கு அகெயின்ஸ்டாக அது வேலை செய்யும். அப்போது நம்மளுடைய சமையல் முறை எப்படி இருக்குன்னா, எந்த காய்கறிகளுடைய ஒரிஜினல் நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்காத மாதிரி தான் நம்ம சமைச்சிட்ருக்குறோம். சமையல் முறையே முதல்ல தப்பு தான். அதனால் இந்த வெஜிடேரியன் மேலேயே ஒரு நல்ல அபிப்பிராயம் யாருக்கும் இல்லை. ஏன்னா இவங்க என்னதான் நல்லது கொடுத்தாலுமே அதை தப்பாக சமைச்சு சாப்பிட்றதுனால இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு யாருக்கும் தெரியல. இப்போ நாம் இப்படி சொல்கிறதுனால ரெகுலராக அவங்க வாங்குற காய்கறிகள் இப்படி எடுக்கிறப்போ ஒரு 2-3 இன்சிடெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அட்டென்ஷன் டைவெர்ட் ஆகி இனி இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க மாறி. நம்ம வந்து அவங்களை கட்டாயப்படுத்த தேவையில்லை. அதை அனுபவித்தவங்க அவங்களே அதை வந்து அடாப்ட் பண்ணி அவங்களே வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நம்ம யாரையும் வந்து கட்டாயப்படுத்துகிறதே இல்லை. சார், நீங்கள் சொன்னீங்க ஒரு 12 காய் சொன்னீங்க, மீதி காயெலாம் நம்ம சாப்பிடாமல் இருக்கலாங்களா இல்லை அதுவும் சாப்பிட்லாங்களா, அதுலேயும் பெனிஃபிட்? அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நைட் ஷேடு வெஜிடபிள் அப்படின்னா கத்திரிக்காய், அப்புறம் தக்காளி, அதில் நிறையா இருக்குது. இப்போ வந்து குக்கும்பர் ஃபேமிலி அப்படின்னா வெள்ளரிக்காய் ஃபேமிலி தான் கோவக்காய், அதில் நிறையா இருக்குது. இப்போ பீன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா டபுள் பீன்ஸு, இது பீன்ஸு, கிளஸ்டர் பீன்ஸ்னால் கொத்த வரங்க. அந்த ஃபேமிலியில் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று எடுத்து சொல்கிறேன். அப்படி ஒவ்வொரு காய்க்குமே அது ஒரு ஃபேமிலியாக இருக்குது. கொடிக்காயில் நிறையா இருக்குது, இதில் வந்து இந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ தர்பூசணி இருக்குது, வெள்ளை பூசணி இருக்குது, கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். அப்போ நாம் தர்பூசணி இந்த டைம் சாப்பிட்லாம், ஐப்பசி மாதத்தில் சாப்பிட்ணுன்னா. அதனால தான் அந்த காலத்தில் இந்த காயெல்லாம் எடுத்து பரணியில் வச்சுருவாங்க, எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு. ஸோ இது வந்து இந்த இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற இந்த காய்கறிகள் எல்லாமே 12 காய்கறிகள் வந்து அந்த ஃபேமிலியிலேயே ஹெட்டுன்னு சொல்லலாம். ஹைலைட்டான ஒரு காயை நான் சொல்லிட்டுருக்கேன், இது வந்து மிஸ் ஆகாது. இதுக்கு கீழே இருக்கிற இப்போ நீங்கள் கோவக்காயும் கொத்த வெள்ளரிக்காயும் சாப்பிட்லாம், ரெண்டில் எது வேணால் சாப்பிட்லாம். ஆனால் கோவக்காயில் கிடைக்கிற எஃபெக்ட் வெள்ளரிக்காயில் கிடைக்காது. அதனால் நான் தி பெஸ்ட்டு காய்கறி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 12 மேட்ச் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். சார், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஹைபரிக்கில் தான் அதை விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளங்கள் வருமா? அதாவது இப்போது பொதுவாக நம்ம சொல்கிற காய்கறிகள் எல்லாமே ஒரு காயை வந்து கரெக்டாக 3 நாள் சாப்பிட்டாலே சரியாக ஆகணும். ஆனால் இப்போல்லாம் சரியாக ஆகிறது. இப்போ நான் சொல்கிறது 3 மாதம் சொல்கிறேன், இந்த காய் சாப்பிடுங்க 3 மாதத்தில் சரியாகும் சொல்கிறேன். இதே நீங்கள் சொல்கிற ஹைப்ரிட் அல்லாத நாட்டு காய்கறிகளாக இருந்தால், ஒரிஜினலாக அந்த மாதிரி இருந்திருந்தால் 3 நாளாக சரியாகும். நீங்கள் எப்பேற்பட்ட வியாதி சொன்னாலும் 3 நாளாக சரிப்படுத்த முடியும். இப்போ பண்ண முடியாது. நான் டியூரேஷன் 3 மாதம் சொல்கிறேன், பட் அந்த 3 மாதம் கூட டியூரேஷன் மற்ற தெரப்பிலாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது லைஃப் டைம் டிசார்டர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம 3 மாதத்தில் குணப்படுத்த முடியும். இப்போ இருக்கிற வாய்ப்பு வந்து இவ்வளோ தான். நீங்கள் ஹைப்ரிட்னு சொல்கிறீங்க, அதுக்கு குவாலிட்டி குறையுதுன்றீங்க, அதுவாவது இப்போ இருக்குதே. அதுவாது இருக்குது, பட் இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம் தானே நமக்கு. இருந்துட்டு போகுது. இப்போ உங்களுக்கு இது சொல்யூஷன் தானே, அது ஏன் வேணாம்? ஒரு நாள் சாப்பிட்றது 2 நாள் சேர்த்து சாப்பிடுங்க, அதனால் என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாதுங்களா? அதுதாங்க, லேட்டாக ரெக்கவர் ஆகுன்றேன். இல்லை அதனால் நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதாங்க? ப்ராப்ளம்லாம் வராது, நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி அஷ்யூர்டு ரிசல்ட் தான், அதில் தான் எதுவும் சந்தேகம் கிடையாது. சரி சரி, இப்போ எந்தெந்த நோய்களுக்கு காய்கறிகள் எடுத்தால் எத்தனை மாதத்தில் அது சரியாகுங்க சார்? இப்போ ஒரு நோய் கேன்சர்னு வச்சுக்கோங்க சார், இப்போ கேன்சருக்கு வந்து இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்தால் இத்தனை மாதத்தில் சரியாகும் அப்படின்னு ஏதாவது வேலிடிட்டி நம்ம கொடுக்க முடியுங்களா? நோய்களுக்கும் வந்து டியூரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பொதுவாக கேட்குறீங்க. இப்போ இங்கே நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியில் 3 பேர், 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க. சரிங்க சார். 3 பேருக்குமே ஹெரனியா இருக்குது. 3 பேருமே ஹெரனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தருடைய பல்ஸ் பார்த்தா அவங்களுக்கு உண்மையிலே மசில் வீக்காகி ஹெரனியா வந்திருக்கு, அது கரெக்டான காரணம். இன்னொருத்தங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு அதிகமான ஃபேட் கொழுப்பு அதிகமாகி அவங்களுக்கு ஹெரனியா பரவாயில்ல. இன்னொருத்தங்களுக்கு அலர்ஜிட்டிக் காரணத்தினால இது மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரே வியாதிக்கு நான் 3 பேருக்கு வேறு வேறு மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன்.
ஜென்ரலாக நாம் சொல்கிறது அரசாணிக்காய் சாப்பிட்டா சரியாயிடும், இது அவ்வளோதான். இந்த டாபிக் சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம், ஹெரன்யாவுக்கு வந்து அரசாணிக்காய் சாப்பிட்டா சரியாயிடும். ஆனால் அந்த ஹெரன்யா வர காரணம் என்ன? அது கேஸ்ட்ரிக் ட்ரபுள்னாலையா, அலர்ஜிட்டிக்னாலையா, டீஹைட்ரேஷன்னாலையா, பவல் மூமெண்ட்ஸ் ப்ராப்ளம்னாலையா, எதனால் அப்படின்றத பார்த்து இந்த அரசாணிக்கை கூட அது சாப்பிட்டா தான் அது சரியாகும். அது மாதிரி நீங்கள் வந்து கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டெர்மினாலஜி சொல்கிறீங்க, அப்படி நாம் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல, இந்த கேன்சர் உருவாகிறதுக்கு காரணம் என்ன, அது பார்த்துட்டு அதுக்கு இந்த காய்கறி சாப்பிடுங்க நம்ம சொல்கிறோம். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபோர்த்து ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், அதுக்குண்டானது ரிசல்ட் கிடச்சிட்டு தான் இருக்குது, கிடைக்காமலாம் இல்லை. இப்போ இங்கே வந்து இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் குணப்படுத்துறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது அவங்கள செயல்படுத்த வைக்கிறது தான் கஷ்டம். நம்ம கரெக்டான டிசிஷன் கொடுக்குறோம், நல்லா ஃபாலோ பண்ணுங்க எல்லாமே சொல்கிறோம். அதை அவங்க எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்கங்கிறது அவங்க கையில் இருக்குது. என்கிட்ட வரவே இல்லைங்க, ஒரு பேஷண்ட் என்கிட்ட வரவே இல்லை. சரிங்க சார். ஒரு வயசான தாத்தா எங்கள் கவுந்தப்பாடியில், அவர் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகி வைத்தியம் பார்க்குறப்பவே பேரலிட்டிக், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்பே பேரலிட்டிக் ஆகி அதில் ஓரளவுக்கு சமாளித்து ஒரு லெஃப்ட்டு கை மட்டும் ஓரளவுக்கு வராத அளவுக்கு, லெஃப்ட்டு கால் கை கொஞ்சம் வராமாத அளவுக்கு வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் இந்த வீடியோ யாரோ அனுப்பிச்சு பார்த்து மூணு நாள் கொத்தவரங்காய் ஜூஸ் குடித்து நல்லாயி காரில் கூப்பிட்டு வந்து என்னை காட்டிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு இப்போ நீங்கள் என்ன டியூரேஷன் சொல்ல விரும்புகிறீங்க? இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, டியூரேஷனே கிடையாது, மூணு நாளாக சரியாகுது. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த நோயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த ஒரு டியூரேஷனுங்கிறது அவங்கவுங்களுடைய இம்யூனிட்டி, அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்து இருக்குது. ஆல்ரெடி நிறைய தவறான உணவு பழக்கம், அதிகப்படியான மெடிக்கேஷன் இருந்தால் நமக்கு டைம் ஆகும். அப்படிலாம் அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, தப்பு தப்பாக எது பெருசாக மெடிசன் சாப்பிடல அப்படின்னா சீக்கிரமாக சரியாகும். இதுக்கு ஏதாவது பத்தியம் ஏதாவது எடுக்கணுமாங்க சார்? பத்தியம்லாம் இருக்குது, பத்தியம் இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சரின்னு புரிஞ்சிட்ருக்குறோம், அதெல்லாம் தவறான விஷயம். அதில் ஒரு நாலஞ்சு விஷயம்லாம் இருக்குது, அது எல்லா டைமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் பெரிய தப்பு. இப்போ இதுக்கு இப்போ நம்ம காய்கறிகள் சாப்பிட்றதுனால ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கலாங்களா, இல்லை இதை காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிடணுங்களா? காய்கறிகள் எடுக்கிற அது கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் மட்டுமே ஒருத்தனுக்கு, ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு வேணுங்கிற எல்லாமே அதிலே கிடச்சிருது. ஓகே சார். ஆனால் அப்படிலாம் யாரும் வாழ முடியாது, ஏன்னா நமக்கு உப்பு காரம் புளிக்கு நம்மளால் அடிமைகள், அடிமைகள் அதுதான் உண்மையான வார்த்தை. நம்ம வந்து அடிக்ஷன், ஃபுட் அடிக்ஷன் ப்ரோக்ராம், நம்ம நாக்கு வந்து எப்பயும் உப்பு காரம் புளி கேட்குது. நீங்கள் என்ன காய்கறி சாப்பிட்டு வயிறு ஃபில் ஆனாலும் உங்களுக்கு மறுபடியும் எதாவது சாப்பிட தோணும். ஏன் அப்படின்னா உங்கள் உங்கள் பழக்கம் அப்படி, எப்படி ஸ்மோக் பண்ணுறோம், ஆல்கஹால் பண்ணுறோம், அதே மாதிரி சமைப்பது கூட ஒரு அடிக்ஷன் ப்ரோக்ராம் தான். எந்த சமையல்னாலும் யாரும் எந்த நல்லதுன்னு எதுவும் நடக்காது, நமக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் சமைச்சு சாப்பிட்றோம். நான் சொல்கிற எல்லா காய்கறிகளும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான், ஆனால் அவங்க இது நாள் வரைக்கும் கிடைக்காத பெனிஃபிட்டை ஒரு வாரத்தில் இந்த காய்கறி கொடுக்குதுன்னா பச்சையாக சாப்பிட்றதுனால கிடைக்குது. ஸோ இந்த காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டு இருக்க முடியும், ஆனால் அவங்களுக்கு அந்த மனப்போக்கவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு எப்பயும் போல் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம், அதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல. ஏன்னா எல்லோரும் ஒரே நாளே அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க முடியாது. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எடுத்துக்கோங்க, அப்புறம் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் விட்டுருங்க, இது அவங்க சாய்ஸை, நம்ம யாரையும் திணிக்கிறதுலாம் இல்லை, கட்டாயப்படுத்துறதில்ல, அவங்க கையிலே கொடுத்துருவோம். ஓகேங்க சார். இப்போ காலையில், மதியம், இரவு, இதுக்கு காலையிலலாம் இந்த காய்கறிகள் தான் சாப்பிட்ணும், மதியம்னா இந்த காய்கறிகள் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்குங்களா? நைட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை அதுதான் கேட்குறேன் சார், எந்த காய் வேணால் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு மனசு வேணும் அவ்வளோதானே தவிர அதுக்கு எதுவும் டைமிங்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஓகே சார். சார், ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க, காய்கறிகள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே வரும்போது 12 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், அதே மாதிரி காய்கறி எல்லாமே வச்சுருந்தீங்க. இதுக்கும் ராசிகளுக்கும் காய்கறிக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கா? அதாவது 12 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனாக அந்த காலத்தில் வச்சுருக்கிறாங்க. சரி. இயற்கை வந்து பல மாறுதல்கள் வருது, வெயில் காலம், மழைக்காலம், காற்று காலம், குளிர்காலம், ஏதோ இந்த இது சைக்கிள் சுற்றிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா,
மூணு மாதம் வெயில் காலம், மூணு மாதம் காற்று காலம், மூணு மாதம் மழை காலம், மூணு மாதம் குளிர்காலம், ஆக 12 அப்படின்றது வந்திருக்கு. ஏன் அந்தது அந்த நாளும் ஏன் மூணு மூணாக பிரிச்சுருக்காங்கன்னா, இப்போ குளிர்காலம் இப்போ மழை வெயில் காலம் இப்போ போயிட்டுருக்கு, திடீர்னு காற்று காலம் வராது. அந்த வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காற்று காலம் கொஞ்சமாக ஆரம்பித்து அதனுடைய பீக்குக்கு போய் அப்புறம் அது குறைஞ்சிக்கும். அதுக்கப்புறம் மழை கொஞ்சமாக ஆரம்பித்து பீக்குக்கு போய் குறையும். ஸோ மூணு லேயரில் வந்து ஒரு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நாலு கிளைமேட்டு மூணு லேயரில் சேஞ்சதுனால 12 சொல்கிறோம். அப்போ பாருங்கள், கண்டிப்பாக ஒரு கிளைமேட்டில் ஒரு சில தாவரங்கள் அதிகமாக அதோடைய குணத்தை காட்டும். அது மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த இயற்கையையும் அந்தந்த அந்தந்த விஷயத்தையும் காய்கறிகளோடையும் மேட்ச் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி தான் உடம்புலையும் 12 விதமான மண்டலங்கள் இருக்குது, ராசி மண்டலங்கள் 12 மாதிரி உடம்புல செயல்படக்கூடிய மண்டலங்கள் 12 இருக்குது. செரிமான மண்டலம், சிறுநீரக மண்டலம், நரம்பு மண்டலம், அதுக்கப்புறம் வாயு மண்டலம், தசை மண்டலம், தோல் மண்டலம், சுவாச மண்டலம், எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி நிணநீர் மண்டலம், எலும்பு மண்டலம், அப்புறம் நாளம் இல்லா சுரப்பி, நாளம் உள்ள சுரப்பி, இரத்த ஓட்ட மண்டலம், 12 மண்டலங்கள் இருக்குது. இது அறிவியல் பூர்வமாக சொல்கிறது, நான் வந்து இதை கண்டுபிடிக்கல, அறிவியல் பூர்வமாகவே இது 12 மண்டலங்கள் இருக்குன்னு சயின்ஸ்ன்னு சொல்லுது, அறிவியல் சொல்லுது. 12 மண்டலங்களுடைய தன்மை என்னங்கன்னு அந்த காலத்திலே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இயற்கையில் மாற்றம் ஏற்படுது, இது எல்லாத்தையும் காயின் பண்ணி இந்தந்த மண்டலத்துக்கு உடம்புல இந்தந்த மாதிரி இது செயல்படுது அப்படிங்கிறது என்னுடைய நான் பண்ண முயற்சி, என்னுடைய மெடிடேஷன் தவத்தின் மூலமாகவும் சில முறைகள் மூலமாகவும் உணர்ந்து அதை வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 12 காய்கறிகள் எல்லாமே தான் சாப்பிடணும், எல்லாமே தான் சாப்பிடணும். ஒரு சிலருக்கு அதிகப்படியாக ஒரு காய் எடுத்துக்கணும். அதனால் இயற்கை மாறுதலோடு சேர்ந்து மனிதன்கிறது ஒரு பை ப்ராடக்ட், நேச்சுரோடைய ஒரு பை ப்ராடக்ட், கடைசியில் மண்ணோட மண்ணாக போகிறோம். அப்போது இந்த உடம்புல எந்த சேஞ்ச் நடந்தாலுமே அது நேச்சுரோடைய இயற்கையினுடைய ஒரு மாறுதல் என்ன நடக்குதோ அதை உடம்புக்கு மாறுது. அப்போது நீங்கள் நேச்சுரை கரெக்டாக ஸ்டடி பண்ணிங்கன்னா உடம்பு ஸ்டடி பண்ண மாதிரி தான், இது ஒன்றும் இர்ரிலெவண்டெல்லாம் கிடையாது, ரெண்டு ஒன்று தான். இந்த பூமிக்கு என்னென்னலாம் நீங்கள் ஜியாகிரபிக்கு என்னென்னலாம் சயின்ஸ் சொல்கிறீங்களோ அதே தான் இந்த பாடிக்கும் சயின்ஸ். பயாலஜிங்கிறதே கிட்டத்தட்ட ஜியாகிரபின்னு தான் நானும் சொல்லுவேன், அதுக்கு வேறு இதுக்கு வேறெல்லாம் இருக்காது. அப்போ நம்ம சரியான முறையில் புரிஞ்சிட்டோன்னா இயற்கையில் என்ன மாறுதல் ஏற்படுதோ அது பாடிக்கு மாறுதல் ஏற்படும். அப்போ இயற்கையோடு பொருந்தக்கூடிய அந்த காய்கறிகளை இந்த ஆரோக்கியத்துக்கு நான் கொடுக்குறப்போ அது அவங்களுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ 12 விதமான மாதங்கள் இயற்கை மாறுதலை 12 விதமான காய்கறிகளோட நான் மேட்ச் பண்ணி வச்சதுனால இவங்களுக்கு இது தேவை, அவங்களுக்கு அது தேவை, என்னால் சொல்ல முடியும். சார், 12 ராசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செமையாக கணிச்சிருக்கீங்க சார். காய்கறிலையும் ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது என்னென்ன நன்மைகள் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமாங்க சார்? தாராளமாக, எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், பொதுவாக உடம்பில் 12 மண்டலங்கள் சொல்கிறோம். இந்த 12 மண்டலங்களில் ஒரு மண்டலம் கெட்டு போச்சுன்னா அது வந்து 11 மண்டலத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியாமல் போகும், எல்லாத்துக்கும் இன்டர்லிங்க் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மண்டலமுமே வந்து பல இன்னொரு மண்டலத்தை வந்து எல்லாம் நெட்ஒர்க்காக தான் வந்து இயங்கும். இதில் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆச்சுன்னா மற்றது ப்ராப்ளம், அதே மாதிரி ஒன்று நல்லா இருந்தால் மற்றது எல்லாத்துக்குமே பெனிஃபிட். ஸோ அப்படி பார்க்குறப்ப பலன்கள்னு சொல்கிறப்ப நிறைய இருக்குது, பட் என்னால் எல்லாத்தையுமே இந்த ஒரு டைம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் வந்து எந்த மண்டலத்துக்கு எந்த காய் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். சிம்டம்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அது நிறைய இருக்குது, அது என்னால் எல்லாமே இப்போ சொல்ல முடியாது. சுருக்கமாக நான் வந்து சொல்கிறேன், பொதுவாக உடம்புல செரிமான மண்டலம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான காய் வந்து வெள்ளை பூசணிக்காய். சிறுநீரக மண்டலம் அப்படிங்கிறதுக்கு கத்திரிக்காய், கத்திரிக்காய். நரம்பு மண்டலத்துக்கு வந்து கொத்தவரங்காய். சூப்பர். வாயு கேஸ் வாயு மண்டலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய். மசில் பவருக்கு ஸ்ட்ரென்தனிக்கு வந்து அரசாணிக்காய். ஸ்கின்னு நல்லா ஆகணும், டெக்ஸ்சர் நல்லா வரணும், தோல் மண்டலத்துக்கு பார்த்தா கோவக்காய். ப்ரீத்திங் எஃபிஷியன்சி இருக்கணும், உடம்புல வந்து ஆக்சிஜன் அதிகப்படுத்தணும், சுவாச மண்டலத்துக்கு வந்து முருங்கைக்காய். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கணும், எதிர்ப்பு தண்ணி நிலநீருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு வந்து பீர்க்கங்காய். போன்ஸு எலும்புகள் போன் ஸ்ட்ரென்த் வேணும், போன் வெயிட் வேணும், போன் மேரோவில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொப்பரை தேங்காய். நால மில்லா சுரப்பி மண்டலம், அது நல்லா சீராக அது பெர்ஃபெக்டாக ஹார்மோன் நல்லா வேலை செய்யணும், அதுக்கு வந்து எலுமிச்சம்பழம். நால முள்ள சுரப்பிகள்னு ஒன்று இருக்குது, அது ப்ராப்பராக இயங்கணுன்னா வெண்டைக்காய்.
கடைசியில் வந்து இரத்த ஓட்டம் நல்லா சீராகுனா அதுக்கு வந்து வாழைக்காய். இப்படி 12 மண்டலங்களையும் அதனுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுல இந்த 12 காய்கறிகள் இருக்குது. இதில் ஒரு ப்ராப்ளம், ஒரு காய் ஒரு மண்டலம் பாதிக்கப்பட்டா அது இன்னொரு மண்டலத்தை வந்து சீர்கெடுச்சிடும். இப்போ சுவாசம்னா நம்ம நல்லா இழுத்து மூச்சு இழுத்து வாங்கி வச்சு கொடுக்குறோம். இப்போ இந்த சுவாசத்துலேயே 12 விதமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நெஞ்சில் நீர் கோத்துக்குது, அதுக்கு காரணம் சிறுநீரக மண்டலம். சிறுநீர் வெளியேறாதனால நெஞ்சில் நீர் கோத்துக்குது. சளி பிடிக்கிறது சார், அதை சொல்கிறேன் ஒவ்வொன்றும் சொல்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சிறுநீரகம் பாதிக்கப்படுவதால் சுவாச மண்டலம் பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி குளிர் அதிகமாகிறப்போ நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதனால் மூச்சு திணறல் வரும். அதுக்கும் சுவாச மண்டலத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது வந்து நரம்பு மண்டலத்தின் பலகீனம் காரணமாக சுவாச மண்டலத்தில் பிரச்சனை வருது. அதே மாதிரி நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டாங்க, கேஸ் ட்ரபுள் நிறைய ஆயிடுச்சு, உடம்புலேருந்து அந்த கேஸ் வெளியேறாகாமல் அது நெஞ்சில் போய் அடைச்சிக்கும். அப்போ வாயு மண்டலம் கெட்டு போய் அதனால் மூச்சு திணறல் வரும். இப்படி மூச்சு திணறல் வர்றதே சுவாச மண்டலத்தில் 12 பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான காய்கறிகளை நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது அந்த சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய நரம்பு, சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய தோல், சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய தசை, இப்படி எது வீக்கானாலுமே சுவாசம் பாதிக்கும். அப்போ சுவாசத்துக்கு வந்து முருங்கை விதை சொல்கிறோம். அது இன் அடிஷன் டு தட் இதுக்கு எதனால் வருதுன்னு பார்த்துட்டு அந்த காய்கறி நம்ம வந்து சொல்கிறோம். பொதுவாக சளி உருவாகுது, சளி வந்து நிறைய உருவாகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கோவக்காய் தான் சொல்லுவோம். கோவக்காய் வந்து என்ன பண்ணால் நம்ம உடம்பில் நம்ம சாப்பிட்ட உணவை நல்ல விதமாக அந்த பாடியில் உறிஞ்சப்பட்டு அந்த ஃபேட்டு அந்த கொழுப்பு இதெல்லாம் சரியான விதத்தில் கொண்டு போயிடும், ப்ரோட்டீன்லாம் கரெக்டாக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகலைன்னா அது வந்து செரிக்காத உணவாக வயிற்றில் இருக்கும், அது சளியாக மாறி உங்களுக்கு அங்கங்கே வரும். சளியாக மட்டும் மாற கெட்ட கொழுப்பாக மாறி அங்கங்கே அடைச்சிப்போம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து கோவக்காய் தான் சொல்லுவோம். இப்போ எல்லா காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக கழுவிட்டு ஏதாவது தோல் சீவிட்டு சாப்பிடுமா சார், இல்லை அப்படியே கடித்து சாப்பிடலாமா? காய்கறியினுடைய சத்து வந்து ரெண்டு இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து விதையில், இன்னொன்று வந்து தோலில். இது ரெண்டையும் மட்டும் நம்ம தூக்கி போட்டு மற்ற வெட்டியாக இருக்கிறது சாப்பிட்டுட்ருக்குறோம். சரிங்க சார். அதனால் அது ரெண்டும் சாப்பிட முடியாத பட்சத்தில் அது ரெண்டையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி வடித்து குடிக்கலாம். சதையை மட்டும் வேணால் நீங்கள் சாப்பிட்டுட்டு இதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம், இல்லை மொத்தமாகவே ஜூஸ் போட்டு வடித்து குடிச்சிக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அப்படியே லைட்டாக கழுவி மட்டும் கட் பண்ணி விட்டு அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிக்க வேண்டியதாக அப்படியே எல்லோரும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே ஓகே சார். சார் முன்னாடி நான் கேட்டேன் ஏதாவது பத்தியம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, 4 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி சொன்னீங்க. அந்த 4 விஷயம் என்ன சார்? அந்த 4 விஷயத்த சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஏங்க சார், அப்புறம் நாளையிலேருந்து சாப்பிட்றப்பலாம் என்னை திட்டே இருப்பீங்க. ஏன்னா அது நீங்கள் டெய்லி செஞ்சிட்ருக்கீங்க, அதை சொல்லப்போ உங்களுக்கு சங்கடமாயிரும். சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக மாறிடலாம். உண்மையாக மாறுவீங்களா? கண்டிப்பாக மாறிடுவோம் சார். நான் சொல்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தரம் சாப்பிட்றப்ப என்னை திட்டே சாப்பிடுவீங்க சார். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நானும் பண்ணுவேன், எங்கள் நேயர்களும் பண்ணுவாங்க சார். இது வந்து நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. இந்த 4 வந்து ரொம்பவுமே வந்து உடம்பை டாக்ஸின் கெடுக்கக்கூடிய பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நியூரோடாக்ஸின். நியூரோடாக்ஸின்னா நரம்பில் ஏறக்கூடிய நஞ்சு. என்னங்க? நரம்பில் ஏற, நரம்பில் போய் நஞ்சு ஏறும். அந்த மாதிரி ஒரு நஞ்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய் பச்சை மிளகாய். நரம்பு செத்து போகும், நீங்கள் சாப்பிட்ற மிளகாய் வந்து உங்கள் நரம்பை சாகடிச்சிடும், கை காலெலாம் மறந்து போகும், தெரியாது. இப்போ சுகர் பேஷண்ட்லாம் நடந்து போகிறப்ப காலை என்ன பட்டுச்சுன்னு தெரியாது, புண்ணாகி காலை எடுக்கிறாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் பச்சை மிளகா. பச்சை மிளகா, வரமிளகா, மிளகாய்த்தூள் போட்டால் புண்ணாகி புண்ணு ஆறாமல் காலை எடுக்கணும். அதனால் இந்தியாவில் எல்லோரும் பச்சை மிளகா சாப்பிட்றாங்க, எல்லாருக்காலும் எடுக்கணும், வேறு வழியே இல்லை. இது வந்து பச்சை மிளகாயோடைய பாதிப்பு. அதுக்கு ஏதாவது மாற்று இது இருக்கா? அது மிளகு இஞ்சி போட சொல்லு. மிளகு இஞ்சி போட்டுக்கலாம். மிளகு இஞ்சியில் வர காரம் பாதிக்காது. அதாவது உடம்பில் 6 சுவை இருக்குது: உப்பு, காரம், புளி, இனிப்பு, தோர்ப்பு, கசப்பு. இதில் வந்து காரத்துக்கு ஆப்போசிட் கசப்பு. ஆமாம். உப்புக்கு ஆப்போசிட் இனிப்பு, புளிப்புக்கு ஆப்போசிட் துவர்ப்பு. இப்போ நீங்கள் வந்து காரம் சாப்பிட்டா அதுக்கு ஆப்போசிட் கசப்பு. கசப்பு. இப்போ நீங்கள் மிளகு இருக்கு இல்லையா, மிளகை வந்து நீங்கள் சமையலில் சேர்த்துறீங்க, மிளகு அதிகமாக சேர்த்துனீங்கன்னா அந்த பண்டம் கசக்கும். இஞ்சியை போடுறீங்க, இஞ்சி அதிகமாக போட்டால் அதை சாப்பிட முடியாது, கசப்பு. ஆனால் மிளகாய் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் கசப்பு வராது, ஏன்னா அதில் கசப்பே இல்லை. அப்போ அது இம்பேலன்ஸ்டு ஃபுட்டு.
நீங்கள் எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு கசப்பு வராதனால நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றீங்க, அது உடம்புக்கு ஓவராக ஹீட் ஆகி புண்ணாகி ரணமாக்கிரும். அதனால் இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்டு வரமிளகாயை சாப்பிட்டு தான் மனிதனுக்கு பாதிப்பு வருது. எதிரே வெளிநாட்டிலையும் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க, மினிமமாக யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள ரெகுலர் ஃபுட்டாகவே குடிக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் யாரும் சாகிறது இல்லை. நம்ம ஊரில் ஏன் சாகிறாங்கன்னா, அந்த ஆல்கஹால் குடிச்சதுக்கப்புறமா அந்த ஊறுகாய் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி காரமாக சாப்பிட்றனால அவங்க லிவர் வந்து ரொம்ப புண்ணாயிடும். ஸோ ஆல்கஹால்னால சாகிறது இல்லை, மிளகானால தான் சாகிறாங்க. இதுதான் என்னுடைய வாதம். வீட்டில் இருக்கிறவங்க அப்படி தான் சாப்பிட்றாங்க, எல்லோரும் இப்படி சாப்பிட்றனால அது வந்து ஒரு விஷம், நியூரோ டாக்ஸின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பிரச்சனை வந்து எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, உடம்புக்கு நல்லது நடக்கும், நோய் எதிர்ப்பு திறன் வரணும்னா வெங்காயம் சேர்த்துணும் அப்படின்றாங்க. அந்த காலத்தில் ஆன்டிபயோட்டிக்லாம் இல்லாதனால வெங்காயம் சேர்த்துனாங்க. அது என்ன பண்ணணும்னா, உடம்பு கட்ஸில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா ரெண்டையுமே வாஷ் அவுட் பண்ணிவிடும், ரெண்டையுமே வாஷ் அவுட் பண்ணிவிடும். ஏன்னா அதோடைய வேலை அப்படி, அது வாஷ் அவுட் பண்ணிவிடும். அப்போ அந்த காலத்தில் அது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணாங்க. ரெண்டு நாள் மூணு நாள் போனதுக்கப்புறம் நல்லா உடம்பு தேர்ற மாதிரி மறுபடியும் பழைய சாப்பாடு கொடுத்து நல்லா கொண்டு வந்துடுவாங்க. அது வந்து ஒரு மெடிக்கல் பர்பஸாக தான் அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணாங்க, அது ஃபார் டெம்பரரி காஸ், கொஞ்சம் நேரத்துக்கு தான். பட் இன்றைக்கி மூணு நேரமும் அள்ளி அள்ளி போட்டு சாப்பிட்டுட்ருக்குறோம். அது வந்து ஒரு மெடிசன் எஃபெக்ட், அதுவும் நெகட்டிவ் எஃபெக்ட். அதுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி சாப்பிட்றனால உடம்பில் பயங்கரமான ஹீட் ஆகி நிறைய யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பெண்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. மெயினாக லேடிஸே இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது என்ன ஆகுன்னா, வயிற்றுலையும் நெஞ்சிலையும் நிறைய இடத்துல வந்து தேவையான நியூட்ரிஷன், உடம்புக்கு வேணுங்கிற மினரல் சத்தெல்லாம் யூரினில் போயிடும், மோஷனில் போயிடும். அப்போ நீங்கள் ஓட்டப்பான மாதிரி எதை குடித்தாலும் எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்காது. ஆக மிளகாய் சாப்பிட்டாலும் பிரச்சனை, வெங்காயம் போட்டாலும் பிரச்சனை. இதுக்கு மூணாவது ஒன்று இருக்குது, என்னன்னா உடம்புக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய எதோ சாப்பிட்றாங்க. ஸோ ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப உலகத்தில் என்ன சாய்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, முட்டை சாப்பிடுங்க, அப்போ தான் அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அப்படின்னு. அது முட்டையை சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் உடம்புல சிரிக்க முடியாத ப்ரோட்டீன் அதிகமாக சேர்றப்போ அதுவே உங்களுக்கு கேஸ் ட்ரபிள், யூரினில் யூரிக் ஆசிட் அதிகமாகிறது, அதுக்கு போக சிஆர்பி ப்ரோட்டீன் அதிகமாகிறது, உடம்புல ப்ரோட்டீன் சிந்தசிஸே ரொம்ப கெட்டு போகிறது. சொல்லப்போனால் இந்த யூரினரி சிஸ்டத்துக்கே பல பிரச்சனைகள் ஏற்படுத்து இந்த முட்டை. சுருக்கமாக மலட்டுத்தன்மை ஏற்படுது. இது எத்தனை தூரம் நீங்கள் நம்புறீங்கன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இதை பொருளை எதுக்கு நம்ம சாப்பிடணும்? இந்த முட்டையை வந்து இந்த கொரோனா காலத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ ஆலோசனையாக சாப்பிட்றாங்க. அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம். வைரஸ் வந்து அதோடைய கொடுமை பெருசாக இருக்குது, அதை வந்து ஒரு முட்டையை கொடுத்து சரிப்படுத்தலாம், அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு வைரஸாக இருக்குதான்னா தெரியல. பட் ஆனால் முட்டை சாப்பிட்றதுனால கொரோனாலாம் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. நம்ம பாரத நாட்டில் இத்தனை மூலிகைகள், இத்தனை பழங்கள், இத்தனை இருக்குது, இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு முட்டையை சாப்பிட்டு நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு என் முன்னாடி வந்து உட்காந்துருக்குறாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, மெயினாக ஜாயின்ட்ஸ் பிரச்சனை இருக்குது, யூரினரி யூரின் அனாலிசிஸில் நிறைய பிரச்சனை இருக்குது இந்த முட்டை சாப்பிட்றதுனால. அதனால் சாப்பிடாதவங்களையும் இப்ப சாப்பிட வச்சிட்டு இருக்கு இந்த சமுதாயம். நிறைய பேர் வெஜிடேரியன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னங்க முட்டையை தான் வெஜிடேரியன் சொல்லிட்டு இல்ல, அவங்க வெஜிடேரியனே எப்படியோ அதனால பாதிப்பு இருக்குது. இப்ப நான் சொல்ற மிளகாய் கூட வெஜிடேரியன் தான், வெங்காயம் வெஜிடேரியன் தான், அது தப்பு தானே? தப்புனா தப்பு தான். அதனால இந்த முட்டைங்கிற ஒரு பெரிய டாக்ஸின், அதுவும் வந்து சேர்த்துறது அவ்வளவு நல்லது இல்லை. நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்டாதான் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து, உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வேணால் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அப்போ மாடு எல்லாத்தையும் வெயிட்டு தூக்கிட்டு இருக்கு, நடந்து போகுது, அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து? புல்லு தான் சாப்பிடுது. யானை அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, அதுக்கு என்ன சாப்பிடுது? அது வெஜிடேரியன் தான். அப்போது இது வந்து என்னென்னா, வெஜிடேரியனாலே பலம் இல்லாதவங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா பலமானவங்க அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு இது இருக்குது. எத்தனை தான் சாப்பிட்டாலும் மூணு நேரம் நான்வெஜ் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி வராது, எல்லாம் இறுக்கமான மசில்ஸ்லாம் ரொம்ப டைட் ஆகிடும், அப்போ நிறைய டியூமர்ஸ் கட்டிகள் வரும். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுனால மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, அதிகப்படியாக ப்ரோட்டீன் சாப்பிட்றது இந்த தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, கொண்டக்கடலை இந்த மாதிரி அதிகப்படியான ப்ரோட்டீன் இப்போ வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு முளைக்கட்டை வச்சு நிறைய சாப்பிட்றாங்க. ஆமாங்க சார். அவ்வளவும் சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஓடணும், வெயிட்டு தூக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி என்ன பண்ணும் உடம்பு? அந்த எனர்ஜியை மசில் அப்சார்ப் பண்ணணும், உங்களுடைய போன் அப்சார்ப் பண்ணணும், நீங்கள் ஆக்டிவிட்டீஸில் வரணும்.
சாஃப்ட் எனர்ஜி வந்து பாடியில் யூட்டிலைஸ் பண்ணும். யூட்டிலைஸ் பண்ணாதனால என்ன ஆகும்னா அதை பாடி வெளியேற்றுறதுல ரொம்ப கஷ்டப்படும். ஸ்டோரும் பண்ண முடியாது, யூட்டிலைஸும் பண்ண முடியாமல் அதை வெளியேற்றுறதுக்கு கஷ்டப்படும். இப்படி ஒவ்வொருதையும் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் வெளியேற்ற பண்ண பாடியில் வந்து கேஸ் ட்ரபுள் ஜாஸ்தியாகும். ஏன்னா அது ரொம்ப கடுமை, டைஜஷன் ஆகாத ஒரு பொருள். அப்போது நான்வெஜ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னு பருப்புகளை சாப்பிட்டா, பயிர்களை சாப்பிட்டால், கடலைகளை சாப்பிட்டா அதனாலையும் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அதிகப்படியான புரோட்டீன் அந்த நான்வெஜ்னால் கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி பால், இந்த பாலுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப கால்சியம் சத்து கொடுக்குது. அதாவது பால் சாப்பிட்டா கால்சியம் வருமாமா. சரி, அப்போ அந்த பால் எங்கேருந்து வருது? மாட்டுக்கு கொடுக்கும். அப்போ அந்த மாட்டுக்கு கால்சியம் வேணும்னா அது என்ன பண்ணும்? அது ஏதோ ஒன்று சாப்பிடுது. அப்போ உனக்கு கால்சியம் என்னன்னா மாடு என்ன சாப்பிடுதோ நம்ம சாப்பிட்டா கால்சியம் வந்துடும். அது என்னங்க, பால் சாப்பிட்டா தான் கால்சியம் வருமா? உலகத்திலேயே மிகச்சிறந்த கால்சியம் சோர்ஸ் எது அப்படின்னா எள்ளு. அதனால்தான் வந்து பெண்கள் பூ பெய்தவுடனே அந்த எள்ளு உருண்டை கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்க பாடி வீக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எள்ளு உருண்டை கொடுத்தாங்க. ஸோ ராகி எள்ளில் இல்லாத கால்சியமாக இந்த பாலில் வந்துட போகுது, சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, அப்படியெல்லாம் அந்த பாலை குடித்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பால், முட்டை, வெங்காயம் இந்த மூணு வந்து இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தை பிறக்காது. இந்த மூணையும் எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களோ குழந்தை பிறக்காது. அப்படிலாம் விவாதம் பண்ணால் ஆமாம், அதனால தானே இவ்வளோ ஃபெர்டிலிட்டிஸ் இன்ஃபெர்டிலிசிட்டி ஓப்பன் ஆகுது. காரணம் வந்து இது வந்து உணவில் வந்தது, நம்ம பழக்கத்தில் இருக்கிறோம், இதை விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்னா ஒரு அடுத்த தலைமுறையே ஸ்தம்பிக்க செய்கிற அளவுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய மோசமான தன்மை இருக்குது. இதை ஏன் நான் இந்த தருணத்தில் சொல்கிறேன்னா இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு வந்து மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் இவ்வளோ ஒரு அசைவத்தினால கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, பால் முட்டை வெங்காயத்தினால இன்ஃபெர்டிலிட்டி வருது, ஒரு மிளகானால டயபெட்டிஸ் வருது. இத்தனையும் இருக்கக்கூடிய பொருளை சமுதாயத்தை கண்டும் காணாமல் அவங்க வாட்டிக்கு நிறையா சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இன்னும் பெருசாக இருக்கும். அவ்வளோதான், பேஷண்ட்டு அதிகமாகிட்டே இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியும் க்ரோத் ஆகும், வேலைவாய்ப்பு நிறைய கிடைக்கும், நிறைய பேர் இதை மருத்துவத்தை வச்சு நிறைய பேர் பிழைக்கலாம். பிறருடைய பலகீனத்தையும் பிறருடைய நோய்களை வச்சு பிழைக்கக்கூடிய பூமியாக இந்த நாடு மாறிட்டுருக்கு. ஆரோக்கியத்தை கொடுத்து வாழக்கூடிய பக்குவம் இல்லாமல் நோய்களை கொண்டு பிழைக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த நாளுமே மிகப்பெரிய மோசமான ஒரு பொருள். காய்கறிகளை நம்ம நல்லது சொல்கிற மாதிரியும் காய்கறிகளையே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே இதையெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுவும் ஒரு குற்றமாகும். நீங்கள் இந்த விஷயம் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது சார். இப்போ எங்கள் தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவே ஒரு 80-85 வயசு வரைக்கும் இருந்தார். என்னோடய தம்பி வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா பையன்தான், அவனுக்கு வந்து ஒரு 20-23 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சுகர்லாம் வந்துருச்சு, சுகர் பிபி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஃபுட்டை வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி காய்கறிக்கு மாற்றினாலே நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் வேறு மாதிரி மாறும். அதே மாதிரி வரப்போகிற தலைமுறைகளும் அருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லைங்களா, அந்த 4-4 பாயிண்ட்டு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் சார். நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் சார். மக்களுக்காக ஒரு டயட் டிப்ஸ் ஒன்று சொல்ல முடியுமாங்க சார்? பொதுவாக நம்ம பல பேரை பார்த்து அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப அதிகப்படியாக மூணு விதமான பிரச்சனைகளில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது, சுவாச மண்டலம் பாதிக்கப்படுது, நால முள்ள சுரப்பி மண்டலம் பாதிக்கப்படுது. இந்த மூணும் பாதிக்கப்படாத மனித பேரவை இந்த பூமியில் இருக்கவே முடியாது. இந்த மூணு வந்து கடுமையான பாதிப்பு, கொஞ்ச நஞ்சில் கடுமையான பாதிப்பு. அப்போ இந்த மூணுத்துக்கு நம்ம வந்து காய்கறிகள் சொல்கிறோம். பொதுவாக வந்து உடம்பில் நால முள்ள சுரப்பி மண்டலம், அதாவது நம்ம சாப்பிட்ற உப்பு காரம் புளியானது உடம்புல இருக்கக்கூடிய சலிசவு படலத்தை அப்படியே அரிச்சிட்டு போயிடும், குடலே சுத்தமாக காலியாயிடும், அதோடைய லூப்ரிகேஷனும் போயிடும். அதுக்கு நம்ம வெண்டைக்காய் சாப்பிட சொல்கிறோம். நம்ம சொல்லிகிட்ருக்கிற இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி பலவிதமான நஞ்சு இதெல்லாம் சாப்பிட்ற நரம்புகள் பாதிக்கப்பட்டு நரம்பு செத்து போகுது. அப்போ அந்த நரம்புக்கு உயிரோட்டம் கொடுக்கணும் அப்படின்னா கொத்தவரங்காய். அதே மாதிரி உடம்பில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு அதிகப்படியாக சமைச்சு சாப்பிட்றனால அதுவே நம்ம ஆக்சிஜனை குறைச்சிருச்சிருது. அப்போ ஆக்சிஜனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு வந்து முருங்கை விதை. ஒருத்தருக்கு வந்து இந்த காய்கறியை பற்றி அதனுடைய வீரியத்தை தெரிஞ்சுக்கணும், அது என்னப்பா காய்கறி, அது என்ன தான் பண்ணிடும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்தால் என்னுடைய சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு 4 வெண்டைக்காய், 4 கொத்தவரங்காய், 4 முருங்கை விதை,
இதை வந்து வாயில் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். வெண்டைக்காய் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். 4 கொத்தவரங்காய் சாப்பிட்றதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். முருங்கை விதை 4, அது வாயிலே ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து மென்று சாப்பிடலாம். இந்த மூணையும், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், முருங்கை விதை, ஒவ்வொன்றா செய்யலாம். இதை வந்து காலை, மத்தியானம், இரவு 3 நேரம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் சரி, எந்த என்ன மாதிரி கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து ஒரு கால் பங்காவது இதுலேருந்து வெளில, அவங்க என்ன வியாதி இருந்தாலும் சரி, ஒரு 25-40% வந்து இதுலேயே ரெக்கவர் ஆகிடுவாங்க. இது நான் அஷூரன்ஸ் சொல்கிறேன். அவங்களுக்கு எந்த வியாதி வேணால் இருந்துட்டு போகுது. உலகத்தில் எந்த வியாதி வந்தாலுமே இந்த மூணையும் நான் சொல்கிறத ஒரு வாரம் பண்ணாலே 30-40% அவங்க பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இது கேரண்டி, நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நான் தான் பேட்டி கொடுத்தேன், நீங்கள் எப்போ வேணால் எனக்கு வந்து கேட்கலாம். இந்த இதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். செஞ்சு பார்க்கணும். இது சார், நானும் எங்கள் நேயர்களும் கண்டிப்பாக அந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கிறோம். கண்டிப்பாக எதாவது மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் பேசுவோம். இது மட்டும் இல்லாமல் வேறு எதாவது ப்ராப்ளம் வந்தாலுமே உங்களுக்கு பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் ஒதுக்கி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப அழகாகவும், அது மட்டும் இல்லாமல் மருந்துகளே இல்லாமல் காய்கறிகளை வச்சே நம்ம நோய்களை குணப்படுத்தலாங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சார். இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு 3-4 விஷயங்கள் சொன்னீங்க, அதை அந்த விஷயத்தையே நான் எடுத்து நான் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த யோகம் சேனல் மூலமாக பல பேருக்கும் ஒரு பெரிய யோகம் அடிச்சிருக்கு. அதனால் அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் கேட்டிராத பார்த்துராத ஒரு புது விஷயந்தான். இந்த புது விஷயம் அப்படிங்கிறதே வந்து ஒரு தப்பு. ஏன்னா இது பழைய விஷயத்தை தான் நம்ம திருப்பி ரீமேக் பண்ணி சொல்லிகிட்ருக்குறோம். இது புது விஷயம்லாம் சொல்ல முடியாது. இது நம்மளுடைய நாட்டுடைய பாரம்பரிய சொத்து. இதை நம்ம வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். நான் ஆல்ரெடி அவருக்கு சொன்ன மாதிரி 3 விதமான காய்கறிகளை எடுத்துட்டாலே உங்களுக்கு பாதி பகுதி கிட்டத்தட்ட உங்களுடைய பிரச்சனை வந்து தீர்வு பெறும். அதை வந்து செய்து பாருங்கள். நம்ம நாட்டினுடைய மகத்துவமே நம்மளுடைய பூமி தான். அந்த பூமி தான் நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு. அது காப்பாற்றுக்கு தயாராக இருக்குது. நம்ம தான் முயற்சி பண்ணணும். செஞ்சு பாருங்கள். நான் சவால் விட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த யோகம் சேனல் மூலமாக இதை பார்த்துட்ருக்கு எல்லாருக்குமே நல்ல யோகம் பிறக்கும். ஸோ எனக்கும் நல்ல யோகம். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு மனம் திறந்து என்னால் இப்போ சொல்ல முடியுது அப்படின்னா அவங்க கொடுத்த வாய்ப்பு தான். மீண்டும் நாளைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.